ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சத்யா இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல இன்றைக்கி ஐம்பத்தி ஆறாவது நாள் வந்து எபிசோடு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா மேம் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமே வந்து ஹவுஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை பிரியங்கா இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சு பேசினாங்க அப்படின்னா தாமரை வந்து கேப்டன்சி ஆகு ஆகிறதுக்கு நிற்கும் போது பிரியங்கா வந்து சொன்ன விஷயங்கள் பற்றி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க எப்படி நீங்கள் இதை சொன்னீங்க தகுதி இல்லை அப்படிங்கிறத அப்போ பிரியங்கா வந்து ஒரு பதில் வந்து ஒரு தெல்ல தெளிவாக அவங்களால சொல்ல முடியலை என்ன காரணமுங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன காரணம் சொல்ல தெரியாமல் அவங்க ஏதேதோ வந்து உளறிட்டு இருந்தாங்க அதில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து இன்னும் வந்து சரியாக புரிதல் இல்லை அவள் வந்து சில பேர் மேலே வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருந்தாள் கொஞ்சம் கோபமாக இருந்தா அதனால் அவளால் வந்து கேப்டன்சி வந்து பண்ண முடியாது அப்படின்னு அவங்களே வந்து ஒவ்வொரு சில காரணங்களை சொன்னாங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத காரணம் தான் அதை வந்து கரெக்டாக வந்து தாமரை வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க எப்படி மேம் அதை முடி பண்ணலாம் எனக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிறது இவங்க எப்படி சொல்லலாம் இவங்க வந்து கேப்டன்சியில் நிற்கும் போது இவங்க சொன்ன எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஏற்று இது பண்ணோம் அதே மாதிரி எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நான் நின்று பார்த்தா தானே தெரியும் இவங்க ஏன் எப்படி சொல்லலாம் அப்போ வீட்டில் வந்து ஒரு பாத்திரம் கழுவுறது கூட்டி பண்ணுறது இந்த வேலைகள்லாம் வந்து நான் செய்கிறேன் இதெல்லாம் வந்து உன்னால் முடியும் ஆனால் சில விஷயம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு தாமரை வந்து கேட்டாங்க அப்போ வந்து ரம்யா மையமே வந்து சொன்னாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் பிரியங்கா அப்படிங்கும்போது அவங்க ஏதேதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒன்றுமே தெரியலை அது நல்லாவே தெரிஞ்சுது அதை வந்து ரம்யா மையம் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க யாரையும் வந்து தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க அந்த இடத்துல வந்து நின்று பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து பிரியங்காக்கு கொஞ்சம் வந்து அப்படியே ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு மற்ற ஹவுஸ்மேட்ஸ்மே வந்து இது கரெக்டு அப்படிங்கிறதுனால வந்து கிளாப்பும் தட்டாங்க இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிருப் நிருப் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு ஏன் சில சில விஷயங்களால நீங்கள் உங்களை ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வருது அப்படிங்கிற காரணத்தை பற்றியும் இருந்தாங்க அதுக்கு வந்து பிரியங்கா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் இப்போவும் அப்படி தான் இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்குள்ளே வரலாம் ஆனால் எங்களுக்குள்ள பிரிவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் விட்டாங்க அப்புறம் வந்து வருணும் தாமரையும் வந்து இருந்தாங்க இதே பிரியங்கா மேட்ரை பற்றி தான் எப்படி வந்து இந்த கேப்டன்சியில் அவங்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து சஞ்சீவ் வந்தார் வந்தபோது அவர் கரெக்டாக சொன்னார் தாமரை நீங்கள் அளவுக்கு பேசுவீங்களான்னு எனக்கே தெரியல கரெக்டான பாயிண்ட்டெல்லாம் கரெக்டாக பேசுனீங்க எனக்கே வந்து தெரியலை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபன்னாக பேசிட்டு போனார் இவங்கெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பிரியங்கா அபிஷேக் இவங்களும் வந்து இந்த விஷயத்தை பற்றி தான் இருந்தாங்க அப்போ அபிஷேக் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீயே வந்து அவளை ரொம்ப வந்து மேலே தூக்குற மாதிரி பண்ணுற அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்கள பற்றி இப்படி பேசுனா அவங்க வந்து நல்லா தெரிவாங்கிறது உனக்கு தெரியும் நீ ஏன் வந்து இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசுகிற விஷயங்கள் எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியுது இதில் வேற பிரியங்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து காண்டு காண்டில் இருக்கிறா அதனால தான் நான் வந்து அவளை கேப்டன்சி டாஸ்க்குக்கு இவ சரிப்பட்டு மாட்டா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவினியை வந்து கூப்பிட்டு சொல்லிட்டுருக்காங்க பக்கத்தில் பாவினியும் அபிநயம் உட்காந்துருக்காங்க அவங்கக்கிட்டே வந்து டைரெக்டாக போய் சொல்கிறாங்க பிரியங்கா உன் மேலே அவங்க கொஞ்சம் காண்டாக இருக்கிறா அதனால தான் வந்து அவள் கேப்டன்சிக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல அவங்க சொன்னது ரொம்பவே வந்து தப்பு இதுவும் வந்து கேமராவில் பதிவாயிருக்கு இதையும் வந்து ஒரு நாள் அவங்க கேட்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் இந்த முடி இந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அப்படியே தா நம்மளுடைய ரம்யா மேம் வந்து சஞ்சீவ் கிட்ட ஒரு சின்ன கேம் வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஸ்ரீ சி கிரேடு பி கிரேடு ஏ கிரேடு இந்த மாதிரி வந்து காயின் பேட்ச் மாதிரி இருக்குது இந்த பேட்ச் வந்து யாருக்கெல்லாம் இந்த கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவுக்கு வந்து அந்த டாஸ்க் கொடுத்த உடனே அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த டாஸ்க்கை வந்து பண்ண ஆரம்பித்தார் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறதுல வந்து யாருக்கெலாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அக்ஷரா அபிஷேக் நிரூப் இவங்க மூணு பேருக்குமே வந்து கொடுத்துருக்காரு சி கிரேட் வந்து தாமரை அமீர் பாவனி ஐக்கி இவங்களுக்கு கொடுத்துருக்காரு பி கிரேடு வந்து அபினய் சிபி பிரியங்கா வருண் இவங்களுக்கு தான் வந்து பி கிரேடு வந்து கொடுத்துருக்காரு ஏ கிரேடு வந்து இமான் அனாஜிக்கும் ராஜுக்கும் வந்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் கொடுத்து முடித்தோன்னே ரம்யா மேம் சொன்னது என்ன அப்படின்னா கரெக்டாக எல்லாரையும் பற்றி புரிஞ்சு வச்சிருக்கீங்க ரொம்பவே வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த திருக்குறள் அந்த இதை பற்றி வந்து பேச வந்துட்டாங்க அதில் வந்து என்ன அப்படின்னா இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு திருக்குறள் ஒரு அஞ்சு திருக்குறள் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரில் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து என்னென்னா சார் அதாவது ஸ்கூலில் வந்து சாருங்களுக்கெல்லாம் வந்து இந்த மற்ற நாலு பேர் வந்து டீச்சராக இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டாஸ்க்கு இந்த திருக்குறள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்லணும் அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் அதுக்குள்ளே நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பிரேக் விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளார டைம் முடிஞ்சு போய் இந்த பேப்பரெல்லாம் வாங்கிட்டாங்க ஆனால் அவங்களால வந்து திருக்குறள் சொல்ல முடியலை இதுதான் வந்து எபிசோடில் நடந்தது திருக்குறள் கேட்கும்போது எல்லோரும் வந்து திருத்தருள் முடிச்சுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க வந்து பண்ணது என்ன அப்படின்னா அக்ஷரா பண்ணுறது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது இவங்க பேசும்போது அப்படி தோணுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சிபி டாஸ்க்கு எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு ரிப்போர்ட் கார்டு மாதிரி ஒன்று இது பண்ணியிருக்காங்க அதில் வந்து யாரெல்லாம் சேவ் ஆகுறாங்க யார் வந்து வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து வாமனியை ஃபஸ்ட்டே வந்து சேவ் பண்ணிட்டாங்க இமான அண்ணாச்சியும் சேவ் பண்ணிட்டாங்க தாமரையும் சேவ் பண்ணிட்டாங்க நிரூபியும் ஐக்கியையும் வச்சுருந்தாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நிருபு வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து ஐக்கி தான் வந்து சேவ் ஆகலை அவங்க தான் வந்து எவிக்ட் ஆகியிருக்காங்க இதெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா தாமரை ஏற்கனவே ஐக்கி மேலே ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க அதனால் வந்து ஐக்கி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நிருபம் வந்தார் நிரூபும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வருண் அக்ஷர் ஆய்க்கி இவங்கள்லாம் இருக்கும்போது தாமரை சொன்னது என்ன அப்படின்னா ஐக்கி நீ இருக்கணும் நிரூபு கூட போனாலும் பரவாயில்ல நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவேன் இப்போது நான் வந்து ஜெயிக்கிறேனோ இல்லையோ மற்றவங்க ஜெயிச்சா நான் ஆசைப்படுவேன் ஏன்னா நான் இப்போதைக்கு நான் இத்தனை நாள் இங்கே இருந்ததில் நான் நிறையவே ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் அதனால் எனக்கு வந்து வெளியில் போகணுன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தாமரை வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐக்கி இவங்களாம் ஆகிட்டாங்க இவங்க எல்லாருக்கிட்டேயும் பாய் சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க வந்தோடனே அவங்களுக்குலாம் ஒரு வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க போட்டு காமிச்சோன்னே அவங்க அவங்க ரேப் சாங்லாம் வந்து பாடினாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை தாமரைக்கும் பிரியங்காக்கும் என் முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு லிப்ஸ்டிக் பிரச்சனை அந்த லிப்ஸ்டிக்கை வந்து இவங்க போட்டுட்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இதை வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரியங்கா வந்து இவ்வளோ ஒரு இதாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக் பிரியங்காவும் வந்து இதே மாதிரி தான் தாமரை வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இன்றைக்கி எபிசோடில் நடந்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் எல்லோருடைய உண்மையான முகம் வெளியே வருது அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் எப்படி நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ